வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜ கண்ணவசன் வணக்கங்க. நான் கேசி ஆனந்த் பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ மெசேஜ் என்ன அப்படின்னா, இன்னும் ரெண்டு நாளில் வந்து குரூப் 1 எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து ஓஎம்ஆரில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய வந்து சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து குரூப் 1 தான் டெமோ காமிக்க போகிறாங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் குரூப் 1 எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அந்த டெமோ பற்றி ஒரு கிளியர் ஐடியா பார்த்தலாம் சரிங்களா. அதாவது வந்து பேஜ் 2 இருப்பாங்க ஓஎம்ஆரில், இந்த தேர்வுக்கான அனுமதி சீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகளையும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகளையும் கவனமாக படித்துவிட்டு பக்கம் 2 வலதுபுறம் கீழ்ப்பக்கத்தில் உள்ள கட்டத்தில் தேர்வுக்கு முன் கையொப்பமிடவும். ஸோ என்ன பண்ணுறோம், நீங்கள் வந்து ஒரு சிக்னேச்சர் போடணும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் தேர்வு முடிந்த பின் அனைத்து விவரங்களையும் சரிபார்த்து பக்கம் 1 பகுதி 2 உரிய இடத்தில் கையொப்பமிடவும். 2 நீங்கள் கையெழுத்து போடணும் சரிங்களா. அடுத்து, விடைத்தாளை பயன்படுவதற்கு முன்னர் பகுதி 2 அச்சிடப்பட்டுள்ள உங்களுடைய பதிவெண், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய பேர், உங்களுடைய ஃபோட்டோ, தேர்வு பதவியின் பெயர், தேர்வு பாடத்தின் பெயர் எல்லாத்தையுமே வந்து சரிபார்த்துட்டு தவறு இருந்துச்சுன்னா உடனே வந்து அதை அறை கண்காணிப்பட்டு கவனமாக எடுத்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது என்ன அப்படின்னா, விடைத்தாளில் அனைத்து விவரங்களையும் எழுதவும் நிரப்பவும் கருமை நிரப்பேனா, இதை மறக்காமல் நான் வச்சுக்கோங்க, பிளாக் கருப்பு சரிங்களா. கருப்பு பேனா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போவே வாங்கி எழுதி பழகி பார்த்துட்டு எடுத்துகிட்டு போங்க சரிங்களா. பந்து முனை பேனா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அங்கே போய் இங்கு பேனெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஜெல் பேனெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து, பகுதி 1 எந்த இடத்திலும் நீங்கள் கையொப்பம் இடக்கூடாது சரிங்களா. பகுதி 1 எங்கேயுமே நீங்கள் கையெழுத்து, இருப்பினும் தேர்வு முடிந்த பின்னர் உங்களது இடது கைவிரல் பெருவேகை பதிவினை பகுதி 1 கீழ்ப்பகத்தில் உரிய இடத்தில் பதிக்கவும் சரியா. அடுத்து அது வந்து கை 2 சைன் போடணும், ஒரு தம் இம்ப்ரெஷன் லெஃப்டில் வைக்கணும், பிளாக் பேனாக யூஸ் பண்ணணும். இடது கை பெருவிரல் ரேகை வைத்தவுடன் தங்களது விரலில் உள்ள மையினை நன்கு துடைத்து விடவும். நீங்களே முடிஞ்சால் கர்ச்சி பெற்றுட்டு போங்க, அது வந்து ஆன்சர் ஷீட்டில் எங்கேயும் படாமல் பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்படி பட்டுடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், அந்த உங்களுடைய எக்ஸாம் ஷீட் வந்து விடைத்தாளை வந்து செல்லாததாக்கப்படும், இன்வாலிடேட் பண்ணிடுவாங்க, மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா. நீங்களே ஒரு கர்ச்சிஃபோ இல்லை ஏதாவது ஒரு துணி கொண்டு போங்க. விடைத்தாளின் எந்த பக்கத்திலும் ட்ராக் பகுதி உட்பட தேவையற்ற குறிப்புகள் எழுதுவது. ஸோ விடைத்தாளில் நீங்கள் எங்கேயுமே ஒரு குறிப்பிடுறது, புள்ளி வைக்கிறது இந்தமாரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. விடைத்தாளில் உள்ள பட்டை குறியீட்டினை சேதப்படுத்தக்கூடாது. விடைத்தாளில் தேவையற்ற குறிப்புகள் குறியீடுகள் இருந்து அவை விடைத்தாளின் நேரடியாகவில் கண்டறியப்பட்டு அக்குறியீடுகள் உங்களது அடையாளத்தை வெளிப்படுத்துவதாக இருப்பின் உங்களது விடைத்தாள் செல்லாதாக்கப்படும், மைண்டில் வச்சுக்கோங்க. பிரிவு 2 வினைத்தொகுப்பு எண்ணை சரியாக எழுதி அதற்குரிய வட்டங்களை நிரப்பணும். உங்களுடைய கொஷின் புக்லெட் கோட் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக எழுதி அதை வந்து நீங்கள் கரெக்டாக இது பண்ணணும். நீங்கள் எந்த வட்டங்களை நிரப்பியுள்ளீர்களோ அதுவே இறுதியானது. தவறாக நிரப்பப்பட்டிருந்தால் அப்பயுமே என்ன பண்ணுவாங்க, செல்லாத தான் ஆக்கிடுவாங்க, மைண்டில் வச்சுக்கோங்க இதையும். அடுத்து, ஒவ்வொரு கேள்விக்கும் விடையளிக்கும் போது ஒரே ஒரு சரியான விடையினை மட்டும் நிரப்பணும். 1, 2, 3 நிறைய போட்டிங்க என்ன பண்ணுவோம், கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு விடை தெரியலன்னா தான் இ ஆப்ஷன் போகணும் சரிங்களா. ஏதேனும் ஒரு கேள்விக்கான விடையை நிரப்பவில்லை என்றாலும் கூட உங்களை விடைத்தால் ஒன்று நீங்கள் ஃபில் பண்ணல கூட என்னாச்சு, உங்களது செல்லாதாக்கப்படும். இப்படி தான் வந்து பண்ணணும், இது தவறான முறை. சரிங்களா. அடுத்து இந்த பக்கம் பாருங்க, 10வது பாயிண்ட்டு, விடைத்தாளின் பிரிவு 3 எத்தனை ஏ வந்து ஷேட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பி ஷேட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை சி டிஇ என கணக்கிட்டு மொத்த எண்ணிக்கையினை அதற்குரிய கட்டத்தில் எழுதுவதுடன் ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க சரிங்களா. இப்பணிக்காக மட்டுமே 15 மினிட்ஸ் கொடுக்குறாங்க சரிங்களா. சப்போஸ் ஏதாச்சும் வந்து மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. விடைத்தாளின் பிரிவு 4 மற்றும் 5 அறை கண்காணிப்பாளரால் நிரப்பப்பட வேண்டும். பகுதி 1 மற்றும் 2 பிரிவு 5 தேர்வர் வைத்திருந்தால் பி என்ற தேர்வர் வரவில்லை எனில் ஆப்சன்ட் தான் ஏ வந்துட்டாங்க அப்படின்னா ப்ரெசன்ட், அதாவது வந்து நீங்கள் வந்து வந்துட்டீங்க அப்படின்னா கண்காணிப்பாளர் இருக்காரு அவர் வந்து ப்ரெசன்ட்ன்ற இடத்தையும் அவர் தான் வந்து ஷேட் பண்ணணும், நீங்கள் கிடையாது சரிங்களா. பந்து முனை பேனாவினால் மட்டுமே வந்து நிரப்ப வேண்டும். தேர்வருக்கு வரவில்லை எனில் வரல அப்படின்னா சிவப்பு கலர் பேனாவில் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கானது இது மட்டும் சரிங்களா.
இந்த 16வது இன்செக்ஷன் மட்டும் அவங்களுக்கானது. அனைத்து வினாக்களுக்கும் ஏதேனும் ஒரு வட்டத்தை நிரப்பியுள்ள விவரங்களை யூஸ் செய்த பின்னர் பகுதி 1-இன் கீழ்ப்புறத்தில் அரை கண்காணிப்பாளர் கையொப்பிட வேண்டும். அவர் தான் சைன் போடணும், சரிங்களா? விடைத்தாளில் உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக நிரப்பப்படலாம் என்று உறுதி செய்வது உங்களின் பொறுப்பு, மைண்ட் வச்சுக்கோங்க, சரிங்களா? நுழைவு சீற்று மற்றும் விடைத்தாளில் உள்ள அறிவுகளை அனைத்தையும் படித்து அறிந்து கொண்டு நான் உறுதியளிக்கிறேன். இது வந்து தேர்வு தொடங்கும் முன்னாடி இங்கே சைன் போடணும், சரிங்களா? தேர்வரின் கையொப்பம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம், இது வந்து கண்காணிப்பாளரின் கையொப்பம், சரிங்களா? அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இந்த இடத்துல வரும், சரிங்களா? இது வந்து தேர்வு முடிந்த பின்னர் கண்காணிப்பாளர் அவர் எதையும் உடலன்னு சொல்லிட்டு சைன் பண்ணுறது, சரிங்களா? இதை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் நார்மல். இதுதான் நீங்கள் ஏபிசிடிஇ ஷேர் பண்ண வேண்டிய இடம். இது க்வெஸ்சன் புக்லெட், இது வந்து நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது, சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு கொடுத்துருப்பாங்க, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெசன்ட் ஆப்சண்ட் இதெல்லாம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க. இதுதான். ஸோ இன்னும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நம்ம ஓஎம்ஆருடைய இது இருக்குது, படிச்சுக்கோங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். அதாவது அன்அகாடமியில் குறிக்கோள் குரூப் 4 விஏஓக்காகவும் இங்கிலீஷ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 28ஆம் தேதி. தமிழ் தொகுதி பாடம் என்றைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா 29ஆம் தேதி. ஸோ அதாவது வந்து அன்அகாடமி ப்ளஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க நம்ம காமராஜர் இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் சார். இதனால் என்ன சார் யூஸ் அப்படின்னா, அதாவது வந்து இதனுடைய ஃபீஸ் எப்படின்னா மந்த்லி 500 இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய வந்து ஒர்க் பண்ணிட்டே படிப்பீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் கிடைக்காது. யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோ இருந்தாலும் உங்களால் தேடுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து கரெக்டாக ஒவ்வொரு வீடியோவும் கரெக்டாக பிளான் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் அதை வந்து அழகாக பார்த்துக்கணும். நிறைய லைவ் செஷன்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் காலேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா மந்த்லி 500 ஃபீஸ் தான் வரும். இந்தியாவோட நம்பர் 1 அகாடமி அன்அகாடமி, இந்தியாவோட பெஸ்ட் எடுக்கேட்டர், டாப் 50 எடுக்கேட்டர்ஸ் எல்லாம் கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. வரக்கூடிய குரூப் 2 ப்ளூமினரி குரூப் 4 செம்மையாக வேறு லெவலில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ மந்த்லி 500 ஃபீஸ் எவ்வளோ, 1 இயர் 6 மந்த்ஸ் ஃபீஸ் வச்சுருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சிலபஸ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் கோர்சஸ் டெய்லி லைவ் கிளாஸஸ் லைவ் டவுட் கிளியரிங் டிஸ்கஷன் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரியஸ் ப்ராக்டிஸ் டேஸ் அன்லிமிடெட் ஆக்சஸ் டு ஆல் டிஎன்பிசி கண்டன்ஸ் குறிக்கோள் கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் 4 விஏஓ 2021 பேட்ச் 7 என்றைக்கு ஸ்டார்ட் ஆனால் 28 டிசம்பர். மரியா ஜேக்கப் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் சௌமியா இங்கிலீஷ் மோனிகா ஆப்டிடியூட் கௌதம் சயின்ஸ் குபேந்திரன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் பிரபாகரன் எக்கனாமி ராஜா கலியமுதன் கரண்ட் அவேஸ் ஃபேரோஸ் கியாகிரஃபி வெங்கடேஷம் பாலிட்டி. அதாவது வந்து தமிழ் பேட்ச் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மரியா ஜேக்கப் தமிழ் மருதுமாரி ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அண்ட் சயின்ஸ் யானவேல் ஆப்டிடியூட் சண்டினி பாலிட்டி உமர் ஐஎன்எம் திவ்யா ஜனனி கரண்ட் அவேர்ஸ் ராதாகிருஷ்ணன் ஜியாகிரஃபி. ஸோ இவங்கெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஃப்ரீயும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது. ஸோ வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா உங்களால் கோச்சிங் சென்டர் போக முடியாது. அதனால் இதை யூஸ் பண்ணுறதால யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இயர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்ன ஆகும், மந்த்லி 350 கூட வராது, 300 தான் வரும். ஸோ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு அரசு ஊழியர் அதிகாராவது இதை ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீயெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் இதை கண்டிப்பாக வந்து ப்ளஸில் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ.